விசுவாசத்தினாலே மரணத்திற்கு தப்பி ஜெயம் பெற்ற ஒரு மகள் ராகாப். யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது யோசுவாவின் காலத்தில் அவர்கள் ஜெயம் பெற்று வந்தார்கள். யோர்தானை ஜெயித்து வந்து எரிகோவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். எரிகோ அது மிகவும் மதிலாக எழும்பி நின்று ஒருவரும் போகவும் முடியாது, ஒருவரும் வர முடியாது, அப்படி கட்டி எழுப்பப்பட்ட அந்த மதில் சூழ்ந்திருக்கிறது. யோசுவா அந்த தேசத்தை எரிகோவை சுற்றி பார்க்கும்படி வேவு பார்க்கும்படி ஒரு சிலரை அனுப்புகிறார். அங்கே வேவு பார்க்க போனவர்கள் அங்கே தப்பி பிழைக்கும்படி அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசியின் வீட்டிலே ஒளித்து கொள்கிறார்கள். இந்த ராகாப் வேசி இவர்கள் இஸ்ரேவேலிலிருந்து வேவு பார்க்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்தும் அவர்களை மறைத்து ஒளித்து வைத்து அவர்களை உயிரோடே இஸ்ரேவேல் தேசத்துக்கு அவள் அனுப்புகிறாள். அங்கே வேதம் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த ராகாப் வேசி தன் தேசத்தை அழிக்க வந்த வேவுக்காரர்களை அழிக்காமல் காட்டி கொடுக்காமல் அவர்களை காப்பாற்றி ஏன் அனுப்புகிறாள் என்பதை யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று என்று சொல்லி இந்த ராகாப் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த ராகாப்புடைய விசுவாசம் எப்படி வெளிப்படுகிறது? உங்களை கொண்டு தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், 2 ராஜாக்களை தோற்கடித்தார், யோர்தானை கடந்து வந்தீர்கள், உங்களை பற்றி எல்லாருக்கும் ஒரு திகில் பிடித்திருக்கிறது, நாங்கள் அதையெல்லாம் கேள்விப்பட்டோம், ஆகவே இந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றி அனுப்பினார். அது நிமித்தம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்தபோது இந்த ராகாப்புடைய குடும்பத்தை காப்பாற்றி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாழ்ந்தார்கள். அவள் ஜெயம் பெற்றாள் என்று நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் அவள் உயிரோடு வாழ்ந்தாள், அவள் ஜெயம் பெற்றாள் என்று இந்த திருவசனம் நமக்கு நேராய் சொல்கிறது. உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த ராகாப் கொஞ்சம் விசுவாசித்ததிலேயே அவளுடைய குடும்பமே காக்கப்பட்டது. எப்படி நோவாவின் குடும்பமும் பேழையிலே காக்கப்பட்டார்களோ இந்த வேசியாகிய ராகாப் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணமே அழிந்து போனது, ஆனால் அவள் காக்கப்பட்டாள், அவள் குடும்பம் காக்கப்பட்டது. நீங்கள் விசுவாசித்தா உங்கள் குடும்பம் காக்கப்படும், நீங்கள் காக்கப்படுவீங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீங்க, வியாதியையும் ஜெயிப்பீங்க, பிசாசையும் ஜெயிப்பீங்க, போராட்டங்களையும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் எப்படி நமக்குள் அதிகப்படுகிறது, விசுவாசம் நமக்குள் இன்னும் ஏன் பெருகுகிறது என்றால் அற்புதங்களை அதிசயங்களை தியானிக்கும் போது அதன் மூலமாய் விசுவாசம் பெருகுகிறது. கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? வேதத்தின் அற்புதங்களை கேள்விப்படுவதென்றால் வசனத்தை வாசித்து அதை உள்வாங்கிக் கொள்ளும்போது நாம் ஜெயம் பெற முடியும். ராகாப்
கேள்விப்பட்டபோது விசுவாசித்தாள். விசுவாசம் அவளுக்கு ஜெயமாய் மாறினது. எவ்வளோ அழகான வெளிப்பாடு பாருங்க. கேள்விப்பட்டாள், விசுவாசித்தாள், அவள் தப்பினாள், சேதமாகாதிருந்தாள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஒன்று கொரிந்தியர். அடுத்ததாக பவுல் ஊழியத்தில் ஜெயம் பெற்றவராக இருந்தார். ஒன்று கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஊழியத்தில் மிகப்பெரிய பாடுகளை சந்தித்தார். 2 கொரிந்தியர் 11:23 நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் அவருடைய ஊழியம் மிகப்பெரிய பாடு நிறைந்ததாகவும் அதிக பிரயாணம் நிறைந்ததாகவும் உயிர் சேதம் நிறைந்ததாகவும் அவர் அநேக மோசங்களை சந்தித்ததாகவும் கப்பர் சேதத்திலே உயிர் தப்பி பிழைத்ததாகவும் அவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் பெற்றவராக காணப்பட்டார். 2 கொரிந்தியர் 11:23 நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று சொல்லி வரிசையாக அவர் பட்ட பாடுகளை சொல்கிறதை பார்க்கிறோம். 27 கூட பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆனாலும் அவர் சாகவில்லை. அவர் ஊழியம் மகிமையாக இருந்தது. ஒரு ஜெயம் பெற்ற தேவ மனுஷனாக காணப்பட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:10 அவர் சொல்கிறதை பாருங்கள். 36:1 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ துன்பமோ நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று அறிந்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமே. நம்முடைய விசுவாசம் தாங்க இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற இந்த இவ்விதமான மோசங்கள் போராட்டங்கள் இதிலெல்லாம் ஜெயம் பெற வைக்கிறது. பவுலின் ஊழியம் பெரிதான பாடுகள் நிறைந்தது. பவுலை குறித்து முதலாவதே தீர்க்க தரிசனம் சொன்னார், இவன் எனக்காக அநேக பாடுபட போகிறான் என்று. அதன்படியே அநேக பாடுகள், ஆனால் அவர் ஜெயம் பெற்றவராக இருந்தார். காரணம், கிறிஸ்துவின் மேலிருந்த விசுவாசம் முற்றிலும் ஜெயம் பெறுகிறதாக இருந்தது. 2 தீமோத்தேயு 4:8 நாம் வாசிக்கிறோம். ஆண்டு பவுல் சொல்கிறார், நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். எதன் மூலமாக? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயம் பெற்றதை சாட்சி பகிர்கிறார். எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அதை தருவார் என்று சொல்லி சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட முடியும். விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், மோசங்கள் இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான அவஸ்தைகள் இருந்தாலும், நீங்கள் காவலில் அடிபட்டாலும், ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முற்றிலும் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட முடியும். பவுல் நமக்கு முன் சான்றாக காணப்படுகிறார். அவர் நீதியின் கிரீடம் எனக்கு ஜெயம், நீதியின் கிரீடம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க ஜெயிக்க தான் நமக்கென்று வாசஸ்தலம் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியிலே உலகத்திலே விசுவாசத்தினால் ஜெயம் பெறுகிறோமோ அதற்குரிய வாசஸ்தலங்கள் பரலோகத்தில் உண்டு. நமக்கென்று ஒரு பேலஸ். நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே விசுவாசத்தினால் ஜெயிச்சிருக்கிறோமோ அதற்குரிய பரிசு, ஜெயம் பெற்ற பரிசு பரலோகத்திலே உண்டு.
எப்படி பவுல் எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் என்று சொல்கிறாரோ, நாம் ஜெயம் பெற்றதற்கு அடிப்படையிலே நமக்கும் ஒரு கிரீடம் உண்டு. அந்த கிரீடத்தை அந்நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தில் இருங்க, ஜெயம் பெற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய காரியங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். நான் சுருக்கமாய் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறேன். 100க்கு 10 விசுவாசம் பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 8 அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவை அழைக்க ஆட்களை அனுப்புகிறான். அவர் வந்து கொண்டிருக்கும் போதே இந்த 100க்கு இன்னும் விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு அநேகர் வேலைக்காரர்கள் உண்டு, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்கிறான். இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டவராய், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளே நான் பார்க்கவில்லை என்று சொல்லி உடனே சுகமாக்குகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய விசுவாசம் வியாதியையும் நீக்கி சுகத்தை தருகிறதா இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை சுகமாக்குகிறதா இருக்கிறது. 100க்கு விசுவாசம் உடனே ஜெயத்தை கொண்டு வந்தது. அவனுடைய வேலைக்காரன் சுகமடைந்ததை பார்க்க முடிந்தது. உங்கள் விசுவாசம் உங்கள் வியாதிகளை நீக்கும், கட்டுகளை அறுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர். இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக ஆண்டவரே நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த விசுவாசத்தினாலே நாங்கள் எதையும் ஜெயிக்க முடியும் என்பதை காலேப் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எதிரான சூழ்நிலைகளும் எதிரான போராட்டங்களும் எதிரான எதிர் வல்லமைகளும் பலமாக இருந்தாலும், வலிமை நிறைந்ததாக இருந்தாலும், விசுவாசத்தினால் எளிதாக ஜெயிக்கலாம். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மேல் கர்த்தருடைய நிழல் இருக்கிறது. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அதை நீ விசுவாசித்தால் நீ எளிதாக எதிர் வல்லமைகளை, எதிரான போராட்டங்களை, கோலியாத்தை போன்ற பிசாசின் கிரியைகளை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று பேசினீர். அதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை போல ராகாப், ஆண்டவரே அவள் கேள்விப்பட்டால் கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை கேள்விப்பட்டால், அதை விசுவாசித்தால், அதன் மூலமாய் எரிகோ பட்டணமே அழிந்தது யுத்தத்திலே. ஆனால் இவள் விசுவாசித்ததினால் இவள் உயிர் காப்பாற்றப்பட்டது. நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் பேழையிலே காக்கப்பட்டது போல இங்கே எரிகோ பட்டணமே அழிந்தது. ஆனால் ராகாபும் ராகாபின் குடும்பமும் விசுவாசத்தினால் காக்கப்பட்டார்கள். ஒரு சேதமும் உண்டாகவில்லை, பொருள் சேதமும் உண்டாகவில்லை என்று வேதத்திலே அறிகிறோம். ஆண்டவர் விசுவாசத்தினாலே ராகாபை சுத்திகரித்தால், அங்கே அசுத்தம் என்று தீட்டுப்பட்டது என்று சொல்லப்பட்ட எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் விசுவாசத்தினால் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். ஜெயம் பெற்ற ஒரு விசுவாசியாக ராகாபை இன்றைக்கும் நாங்கள் வேதத்திலே கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளும் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுலுடைய ஊழியம் மகா பாடு நிறைந்ததாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஊழியம் செய்து நீதியின் கிரீடத்தை பெற்றார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதை போல இந்த உலகத்துல அப்பா கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது. உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், மரண போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், எது வந்தாலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம் விசுவாசத்தினாலே.
ஆமென். தகப்பனே, நீங்க இன்னும் எங்களோடு பேசுறீங்க. எது வந்தாலும் பரவாயில்லை, நாங்க விசுவாசத்தோடு இருந்தா ஜெயம் பெற்று கொண்டே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த ஜெயமுள்ள பரிசை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம், அவனுடைய விசுவாசத்தினாலே அவனுடைய வேலைக்காரன் சுகமடைந்தான், உயிரடைந்தான், அவன் ஜெயம் பெற்றவனாக காணப்பட்டான். அதே போல நாங்களும் விசுவாசத்தினாலே சுகமடைவோம், விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், வியாதிகள் நீங்கி பலனடைவோம் என்று சொல்லி கர்த்தர் பேசினீர். இந்த அத்தனை வார்த்தைகளின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. விசுவாசத்தினால் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த தேவ செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூப்ல இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மொபைல் எண் 9999441765. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.